ஓய்ந்து விடாது இந்த அலை, சாய்ந்து விடாது இந்த சிலை, இவை அனைத்துமே எதிர்கட்சிகள் பின்னிய வலை. இதுதான் இந்த நாட்டின் இன்றைய நிலை. எனது புகழும் என் தந்தையின் புகழும் கடல் கடந்து இலங்கை வரை பரவியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் அதை நாரே கூறினால் ஏதோ தலைக்கணம் பிடித்த தருக்கன் தடுமாறி உளறுகிறான் என்று எதிர்கட்சிகள் அதையும் ஏளனம் செய்யக்கூடும். இதனை ரகசிய சிநேகிதனை சின்ன சின்னதாய் சில்லறைகளை சிதற விட்ட சிநேகிதி. லைட்டா காத்தடிக்கிற மாதிரி இருக்குது. மரமெல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைது. பூவெல்லாம் அதுவாவே உதிர்துடா. அப்படின்னா ஹீரோயின் வரப்போறான்னு அர்த்தம்டா. கவர்மெண்ட் மரமள மரமளகுது, அதையெல்லாம் விட்டு புட்டு இந்த புதற வளர்க்கறீங்க ஐயா. வெட்டுறதுக்கு முன்னால குடுக்கறியவாறு ஒரு சவுண்டு. கைய கட்டையால அடிக்கிற பாஸ், நாக்கு பூச்சி. நாக்கு பூச்சியா? நரம்புக்கும் நாக்கு பூச்சிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாது? நரம்பா, அது ஏன் வெளில வருது? அநியாயம் அக்கிரமத்தை பார்க்கும் போது அண்ணன் நரம்பு புட்டச்சி வெளியில வந்து எதிரீங்களா அடிச்சு தொம்சம் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போய் ஆஃப் ஆயிரும். கொஞ்ச நாள் இந்த உலகமே அழிய போகுதுல. நீங்க எல்லாம் கட்டமன்னா குட்டிச்சோரா நாசமத்து போக புரிய எல்லாரும். பிப்ரவரி 30 உலகம் அழிய போகுதுல. பிப்ரவரிக்கு எதுக்கு 30? அதையா எங்கிட்ட கேக்க கிறுக்கு பயில? அதையா எங்கிட்ட கேக்க? அச்சி சொல்லுவேன், நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாம் நாசமா போக புரிய ஒரு விஷயம், இந்த உலகத்துல உழவே கிழவே ரெண்டு பேர் தவிர எல்லாம் சாவ போறோம். அப்ப நீங்க என்ன கேக்க? பயில, நான் செத்து 40 ஆச்சுல. இது என்னுடைய 46th ஆரம்பம்ல. இது எதையுமே ஒரு அளவுக்கு மேல தெரிஞ்சுக்கிட்டா நிம்மதி போயிரும் போல இருக்கு. எனக்கும் இப்ப அப்படிதான் ஆயிடுச்சு. அவ யாரா? இந்த ரோட்ட போட்டதா? அவ உங்க வீட்டை கட்டினதா? அவ ஏன் ஓட்டு போடுறா? அவ உங்க ட்ரெஸ் தோச்சு கொடுக்கறா? அவ தம் கட்டி டிரைனேஜ்க்குள்ள இறங்கி அதை சுத்தம் பண்றது? அவ அரிசி கோதுமை ரவா இதையெல்லாம் விளைய வைக்கிறது? அவ மொத்தத்துல அவ இல்லைன்னா நமக்கெல்லாம் ஏதும் காணும். அவன் வீடு இல்லாம பிளாட் பார்க்க போட்டு தூங்கிட்டு இருக்கான். என்ன இது பஸ் ஸ்டாப் இதானு கேட்டுட்டு அங்க போய் நிக்கிறான். சரியான மென்டலா இருப்பான் போல் இருக்கு. யாரா மென்டலு? பீக் அவர்ஸ்ல எந்த சிட்டி பஸ் தான் கரெக்டா ஸ்டாப் நிக்குது? நம்ம நாட்டுல ரெண்டு குழந்தைங்க இருக்கு, இடையில இடைவெளி விடுறாங்களோ இல்லையோ? ஒரு பஸ்ஸுக்கும் ஸ்டாப்புக்கும் இடையில எப்பவுமே இடைவெளி தான்டா. ஓகே வரட்டுமா? கே நகரில் வழிப்பறி பட்டம் தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும்தான் தோணும். ஆனா அவமானப்பட்டா சாதிக்கணும்ன்ற வெறியே வரும்டா. வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைச்ச பல பேர் சின்ன வயசுல அவமானப்பட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கோ. தோத்தாலும் ஜெயிச்சாலும்